dear students, first let me wish you all a grand and successful future. இப்போ நாம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறது பிரிவு உபச்சார விழா. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இங்க படிச்சு எங்கெங்கேயோ போய் வாழ போற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாள்ல நான் உங்களுக்கு ஒன்னு சொல்லிக்க ஆசைப்படுறேன். அதோட ஆழமான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் அமைதியா சலசலப்பில்லாம இருக்கணும். நாம பிறந்த உடனே தாய்கிட்ட தாய்ப்பால் குடிச்சு வளரமே அந்த நாட்களை கூட மறந்துடலாம். ஆனா நாம வளர்ந்த students, first let me wish you all a grand and successful future. இப்போ நாம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறது பிரிவு உபச்சார விழா. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இங்க படிச்சு எங்கெங்கேயோ போய் வாழ போற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாள்ல நான் உங்களுக்கு ஒன்னு சொல்லிக்க ஆசைப்படுறேன். அதோட ஆழமான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் அமைதியா சலசலப்பில்லாம இருக்கணும். நாம பிறந்த உடனே தாய்கிட்ட தாய்ப்பால் குடிச்சு வளரமே ஆனா நாம வளர்ந்த உடனே படிக்கிறமே கல்லூரி அந்த பசுமையான நாட்களை யாராலையும் என்னைக்கு மறக்க முடியாது. இன்றைய மாணவர் சமுதாயத்துக்கு ஒரு பெரிய சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. பெருந்தலைவர் காமராஜர் படிக்கலையே, மக்கள் திலக எம்ஜிஆர் படிக்கலையே, ரஷ்ய தலைவர் லெனின் படிக்கலையே. அதனால வாழ்க்கையில ஒருத்தருக்கு படிப்பு அவசியம் இல்ல, எல்லாம் அவங்க தலையெழுத்து பிரகாரம் தான் நடக்குதுன்னு பேசிக்கிறாங்க. ஆனா இது ரொம்ப பெரிய தப்பு. அவங்க எல்லாம் பெரிய லெவலுக்கு வந்ததுக்கு காரணம் வாழ்க்கையில அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம், அவங்க எடுத்துக்கிட்ட விடாமுயற்சி. அதனால வாழ்க்கைக்கு மூலதனமே படிப்பு தான். இதை உணராதவங்க எப்பவுமே கஷ்டத்தை தான் சந்திக்க வேண்டியிருக்கும். However, I wish you all a grand success in the future. Thank you all. Music program. My college music student, Mr. Guru, Mayin, Madan. அந்த போய்ட்டா எந்த போய்ட்டா சரியா சொல்றதுடா மடையா, நான் பயந்து போய்ட்டேன்டா. ஜக்கஞ்சேய் I am a joy. ஏண்டா இந்த மடக்குடி எனக்கு இன்னும் தெரியல. அத ஏன் கேக்குற? நைட் எல்லாம் ஒரே உளறல், எப்படியும் தெளிவு ரெண்டு மூணு நாள் ஆகும். Come on mother, let's go. Kemal, இந்த பணத்தை வச்சுக்க, அவருக்கு போதை தெரிஞ்ச உடனே கொண்டு போய் ஊர்ல விட்டுட்டு மெட்ராஸ்க்கு வந்துடு. ஐயோ, இந்த கதையில நம்மளுக்கு வேண்டாம்ப்பா, வேணா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம ஜீப்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவோம். இம்பாசிபிள், எலெக்ஷன் வருது, மெட்ராஸ்க்கு போய் எங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த பட்டிக்காட்ட ஊருக்கு நான் வரல. குரு, ஜஸ்ட் மூமெண்ட், மூணு வருஷமா சேர்ந்து படிச்சு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா பழகணும், அவனை இந்த நிலைமையில விட்டு போறது சரியில்லை. இங்க இருக்க ஊரு இதோ 200 மைல்ஸ் பக்கம் ஒரே அமுக்கு.
சொல்லு என்னாச்சு? ஹெட்லைட் ஆஃப் ஆயிடுச்சு, கனெக்ஷன் கட் ஆயிருக்கும் நினைக்கிறேன். ஐயோ ஷார்ட் சர்க்யூட் ஷிட். இதுக்கு மேல ட்ரை பண்ணா ஃபயர் ஆயிடும்பா. ஏய் பாதி மலை ஏறிட்டோம், இன்னும் 20 கிலோமீட்டர் போனா பருவராஜ் ஊரு. இப்படியே விட்டுட்டு போயிடலாமடா. அண்ணா நீங்க வேற பருவராஜ் உருட்டிட்டு போங்க, ஹெட்லைட் இல்லாம வண்டி ஹில் ஸ்டேஷன் ஏறாது. ஓகே பாதி மலை ஏறிட்டோம்னு வருத்தப்படுறியே, மீதி ஏறினா மொத்தமா உருண்டுவோம் தெரியுமா மலையா? சோ இன்னைக்கு நைட் இந்த காட்டை தான் தங்க போறோம். ஐ லவ் திஸ் டைப் ஆஃப் அட்வென்ச்சர்ஸ். நீ வேற வாயமுறா, எரியல இருப்பு என்ன உத்தரையே? நானே புலி வருமா சிங்கம் வருமா கரடி வருமா என்ன மாதிரி குரங்கு வருமானு பயந்துட்டு இருக்கிறேன் அட்வான்ஸ் புக்கிங். ஆச்சி வந்து உதயம் நீயே புலகம் நீ
குரு என்னடா இப்படி எங்களை அலைய விட்டேன் குரு பரவராஜுக்கு போதே தெரிஞ்சிச்சுடா குரு டாலிங் நான் திருந்திட்டேன் குரு டாலிங் குரு டாலிங் என் மனசுல இருக்கிற அழுக்க கழுவறதுக்கு நான் மதுவை குடிச்சேன் ஆனா அந்த மதுவே என் மனசு அழுக்காக்கிடுச்சுன்னா அப்பேற்பட்ட மது எனக்கு தேவையில்லை குரு என்ன நம்பு குரு இன்னுமா என் மேல உனக்கு சந்தேகம் தீரல என்ன ஆச்சு தெரிஞ்சாச்சு நீ சின்ன குழந்தையா இருக்கப்போ உன நான் அப்படிதான் தெரியவேன் டேய் சும்மாடா குரு 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 டேய் எனக்கு என்னடா ஆச்சு குரு குரு குருமா எப்பா குரு டாலிங் டேய் யாருமே இல்ல டேய் யாருமே இல்ல டேய் குரு அப்பா என்னடா ஆச்சு நீ இறக்கிட்ட இவன் ஏத்திட்டான் டேய் உன் அருணாக்கையில தொங்குது அந்த பின்னடு அருணாக்கையே கிடையாது பின்ன எடுறா அப்பா அப்பா குரு குரு கூட பழகனால குத்தி பார்க்க வேண்டியதா போச்சு ஆ அலேகா ஐயோ ஐயோ அம்மா மூகாம்பிகை அம்மா நாங்க மனசார எந்த தப்பும் பண்ணலையே என்னம்மா சொல்றனே ஐயே என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பெருமை பிடிச்ச மாதிரி அப்படியே நின்னுட்டு இருக்கான் பக்கத்துல ஏதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் மாதிரி இருக்கா இந்த ஊர்ல ஹாஸ்பிடல்லாம் ஒண்ணு இல்லப்பா நாராயண நாட்டு வைத்திய சலன் ஒண்ணு இருக்கு எங்க இருக்கு நடுவு காட்டுல இருக்கு நடு காட்டியா ஆமா அங்க பச்சல மூலி எல்லாம் கிடைக்காதால அங்கே வீடு கட்டி வைத்தியம் பார்த்துட்டு இருக்கா ரொம்ப தேங்க்ஸ் லே அபிஷிச்சோ கண்ட நேரத்துல கண்டதை சாப்பிடுறது கண்டதை பாக்குறது அப்புறம் பிரம்மன் சொல்லி நம்ம தாலி அறுக்கிறது சும்மா பெணத்தாத கம் 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 சார் சார் என்ன செவிடா டச் பண்ணி பாப்ப ஐயோ இந்த ஊர்ல எதை தொட்டாலும் பத்தடி அடிக்கிறானுங்களே நீங்க ஊருக்கு புதுசா அதான் என்ன பத்தி தெரியல என் பேரு இடுப்பு ஜான்சன் இடுப்பா ஆமா என் இடுப்புல யாராவது தொட்டா ஒரு சிலுப்பு வரும் அந்த சிலுப்பே ஒரு வெறுப்பாயி பக்கத்துல யார் நின்னாலும் அடிச்சிடுவேன் இதுல அஞ்சாறு பேர் செத்து இருக்காங்க பத்து பதினஞ்சு பேருக்கு பல்லு அடைஞ்சிருக்கு இது எனக்கு ஒரு வியாதி நல்ல வியாதி சரி விஷயத்துக்கு வாங்க எங்க ஃப்ரெண்டுக்கு பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிப்போச்சு அதான் வைத்தியரை பார்க்கலாம்னு கூட்டு வந்தோம் வைத்தியரையா இல்ல ஜான்சன் நோயாளி உள்ள வர சொல்றா போங்க டேய் நீ வர வெளிய வாயை கிழிச்சிட்டானுங்க உள்ள போய் பாப்போம் ஐயா வாங்க வாங்க உட்காருங்க தம்பிக்கு என்னாச்சு ராத்திரி எல்லாம் எங்க கூட இருந்தா காலையில இருந்து பார்த்தா ஆள காணோம் கோயில் போய் பார்த்தா பிரம்ம பூச்ச மாதிரி நிக்கிறான் நல்லா பாக்குறாருல்ல வாயில வைக்கிறாரு அது என்னது இதுதான் தர்மாமீட்டர் குச்சி வாயில வச்சா எச்சி என்ன வாயில ஒட்டடிக்கிறாரு பூச்சி ஏதாவது இருக்கும் எல்லாம் சரியா தான் இருக்கு ஐயோ அடிக்காதீங்க உன் குழந்தை மாதிரி உடம்புல அசைதான் இல்ல இதுக்கு ஒரே வைத்தியம் திராவக துவார குழம்பு தான் திராவக துவார குழம்பு அப்படின்னா அது ஒண்ணு இல்லை தம்பி பயங்கரமான துராவகம் அதாவது காலையில கக்குசுல ஊத்தி கழுவுவாங்கள ஆமா ஆமா அதேதான் அந்த குழம்பு எடுத்து நாக்க நீட்டி ஒரு சொட்டு வச்சா சொரணம் வந்தாலும் வரலாம் ஆனால் ஒரு சிக்கல் என்ன சிக்கல் நாக்கில ஓட்ட விழுந்தாலும் விழலாம் நாக்கில் தானே ஓட்ட இவன் நாக்கு வச்சு என்ன பண்ண போறான் விழுந்தா விட்டு வைங்க ஓட்ட வந்து அவங்க அம்மாக்கு யார பத்தி சொல்றது ஓட்ட விழுந்தா ஓட்ட எடுப்பு குழம்பு ஒண்ணு வச்சிருப்பாரு இல்ல வைத்தியரையா அது நீங்க வைத்தியத்தை பாருங்க தேவி அப்பா அந்த துராபக துவார குழம்பு எடுத்தாமா இந்தாங்கப்பா பாத்தீங்களாடா இந்த திராவக துவார குழம்பு பார்த்ததுமே தம்பி குளிர்ச்சி வந்துருச்சு குரு இப்ப இந்த நாட்டு வைத்திய நாராயணன் பத்தி என்ன நினைக்கிறீங்க குரு என்னச்சுடா 1950 டாக்டர் ராதாகிருஷ்ணன் பார்க்க போயிருந்தேன் என்ன பார்த்தது மாப்பா உட்கார பாண்டாரு அட உட்காருங்கடா மேற்கொண்டு சொல்றேன் வேணாங்க நாங்க காலை கடனை கழிக்காமையே நாயா அலைஞ்சிட்டு வரோம் உங்களுக்கு என்ன பீஸ் வேணும்னு கேளுங்க கொடுத்துறோம் வைத்தியம் பார்க்காம காசு வாங்குறவன் நான் இல்லடா
அவளவன் பட்டணத்துல எம்பிஎஸ் பிபிஎஸ் படிச்சு கோட்டையும் சூட்டையும் மாத்திட்டு அது முதலா விவரமா சொல்ற உட்காருங்களா வேண்டாண்டா இவனை சொன்னங்க முட்டுதுங்க நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க நாங்க போறோம் காதல் இருக்கு முடிய சவரம் பண்ணுங்க மீசி அப்படியே வச்சிருங்க இளம் கன்றுகள் டே ஜான்சன் வாடாங்க என்ன கூப்பிட்டீங்களா வேண்டாம் சவனுக்கு போய் மருந்து வாங்கிட்டு சொன்னேன் இன்னும் போகலையா இனிமே தான் போகணும் சீக்கிரமா போய் வாங்கிட்டு வாடா நிறைய மருந்துகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணணும் ஒண்ணுமே புரியாத இருக்க ஜான்சன் என்ன டவுன்ல துணி கடை இருக்குல்ல ஆமா அங்க போய் இதுல ரெண்டு வாங்கிட்டு வா இதுக்குள்ள என்ன இருக்கு அதெல்லாம் உனக்கு எதுக்கு அக்கா சொல்லுக்கா ஏய் அடம் பிடிக்காத மரியாதை போ நீயா சொல்லாட்டி நானா திறந்து பாப்பேன் டேய் அத தரக்காத அது உள்ள பாம்பு இருக்கு ஐ பாம்பா பாம்புனா நான் ரொம்ப பிடிக்குமே ஜோசன் வெல்ல பாம்பு வெல்ல பாம்பு வெல்ல பாம்பு ஜோசன் ஜோ அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் கண்டதும் காதலா நம்ப முடியவில்லை வில்லை வில்லை ஸ்டாப் இட் பரோராஜ் யார் என்ன சொன்னாலும் சரி நான் இந்த ஊர்லயே இருந்த அந்த பொண்ண லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறத நகர்வேன் எங்கடா தங்கறதே இருக்கவே இருக்கு நம்ம ஃபாரின் டென்ட் அடிச்சு வேண்டியதா வச்சிட்டு முன்னாடி நான் டேஸ்டா உனக்கு போயும் போய் அந்த சடையவா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுங்கறேன் அப்படியே என்னடா இருக்கு டே மைல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரேங்கிள் இருக்கு ஏன் எங்களுக்கு அவன் நல்லா இருக்கா டே எலெக்ஷன்ஸ் வருது அர்ஜென்ட் அவசரத்துல உங்க அம்மா போன் பண்ணங்களே புல்ஷிட் வில் ஸ்டாப் இட் நவ ஒரு ஒரு பொண்ண பார்த்ததுமே காதல் வருதுனா ஐ மீன் அது பைத்தியக்காரதானோ பார்த்த உடனே ஏற்படுறதுக்கு பேர் தான்டா காதல் அது உன்ன மாதிரி பைத்தியக்காரங்களுக்கு புரியாது சோ இங்க இருந்து அந்த பொண்ண லவ் பண்ண போற whatever it is whatever it may be I love this type of adventures very sexy எப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ் பேசி டேய் இவனால தான் நீ கெட்டு போற ஒண்ணே ஒன்னு சொல்றேன் இந்த காதல் உருப்படாது நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர போறதே இல்ல இப்படியே இருந்து வச்சுக்க தேவதாஸ் மாதிரி மண்ணுல உருண்டு பிறண்டு அதோ அங்க இருக்க அந்த குரங்கு மேல அங்க இருந்து ஏக் துஜக்கில கிளைமாக்ஸ் மாதிரி வந்து சாவ போறேன் டேய் ஃபுல் உனக்கு என்ன தெரியுது தெரியுதுடா யா ஆல் ஆஃப் மை ஃபுல் ஆஃப் மை பாடி இஸ் பர்னிங் இவ யார் சாதாரண ஆளா த கிரேட் எம்எல்ஏ கௌரி வரதராஜனோட புள்ள அவன் போய் கேவலம் பச்சல விக்கிற வைத்தியரோட பொண்ணை போய் லவ் பண்றதா அசிங்கமல்ல டே பருவா யா என்ன பத்தி உனக்கு தெரியும் காலேஜ்ல எவ்வளவோ பொண்ணுங்க என் படத்தை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லிருக்காங்க ஆனா எந்த பொண்ணுக்கும் அசையில ஒவ்வொருத்தன் தனக்கு வரப்போற பொண்டாட்டி எப்படிலாம் இருக்கணும்னு கற்பனை பண்ணி வச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி நானும் கற்பனை பண்ணி வச்சிருந்தேன் அந்த கற்பனையில இருந்து கொஞ்சம் கூட மாறாம இருந்தவ தான் காலையில நான் பார்த்த அந்த பொண்ணு இதான் என் முடிவு என் கூட இருந்து ஹெல்ப் பண்றதுனா பண்ணுங்க ப்ளீஸ் அதர்வைஸ் ஜஸ்ட் ஃபர்கெட் இட் ஓகே மூணு வருஷமா காலேஜ்ல உன் கையால வாங்கி சாப்பிட்ட அந்த ஒரு நன்றி கடனுக்கோசரம் நீ பாடுனா பாடுவோம் ஆடுனா ஆடுவோம் மேக்சிமம் மலையில இருந்து ஜம்ப் பண்ணாம மணல்ல உருளாம கச்சிதமா அந்த காரியத்தை முடிச்சிருவோம் இந்த ஒரு விஷயத்துல நான் ஒரு படி கீழே இறங்கி வந்து உனக்கு மாமாவா வேலை பார்க்க ஆமா இவ லவ் பண்றதுக்கு நம்ம கொளுத்து வேலை செய்ய வேண்டியதா போச்சு என் மயில அந்த மம்முட்டி எடு அவர் கேரளால பிஸியா இருக்காரு ஷாஜகான் மும்தாஜ் கோசம் தாஜ்மஹால் கட்டினாரு நம்ம சிவாஜி வாணிசி கோசம் வசந்த மாளிகை கட்டினாரு இதோ நம்ம குரு அவர் லவ் கோசம் டென்ட் கட்டுறாரு இதை விட எங்க வரத்துல கொளுத்து வேலை பார்த்தா வையே பத்தோ பஞ்சா கையில தருவான் இப்ப மட்டும் கையில என்ன தராங்களாம் அதானே இப்படியே போய் ஒரு யானை புள்ளி பிடிச்சு வந்தோம் ஒரு பெரிய ஜெமினி செக்ஷன் எடுத்துடலாம் அதுங்க ரெண்டும் வந்து வச்சுக்கா நங்கூரம் போட்டு டென்ட் கட்டணும் ஐயோ அப்ப வேணாம்பா வாய மட்டும் வேலை பாருங்கடா என்ன பெரிய மேசிமே அதிகாரம் பண்ணி போடா பட்டா என்ன கல்லு அடிக்கிறான் என்னடா மெண்டல் ஆயிட்டான் எதுக்கு நாங்க சென்ட் அடிக்கிறீங்க வைத்தியர் சார் வேற ஒண்ணும் இல்ல இந்த அழகான இடம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால இங்க கொஞ்ச நாள் தங்கி இந்த அழக ரசிச்சுட்டு போலாம் டென்ட் அடிக்கிறோம் அடிச்சுங்க அடிச்சுங்க ஓகே ஓகே குரு அண்ணன் விளையாட்டு இருக்கார் அவங்க அப்பங்கிட்டே விளையாட்டு இருக்கியா சார் அழகு ரசிக்கிறீங்களா எந்த அழகுன்னு அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சது உடம்பு ஃபுல்லா ஓட்ட போட்டுருவார் திராவக தூர குழம்பு வச்சிருக்கான் ஏங்க நான் தான் கௌரி பேசுறேன் பாபு அண்ணன் நான் தலைவர் கிட்ட பேசிட்டேன் நான் கேட்ட பதவியை தரேன்னு அவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு பின்ன எலெக்ஷன்ல ஹார்ட் ஒர்க் பண்ணாதானே பதவி எல்லாம் கிடைக்கும் அவன் கடக்குறான் டாக் நான் லேடி எம்எல்ஏ வாச்சே என்னை எப்படியாவது சீட் பண்ணிடலாம் நினைக்கிறான் நான் எப்பேற்பட்ட கேடி எம்எல்ஏன்னு அவனுக்கு தெரியாது இல்ல ஓகே நோ ப்ராப்ளம் பாய் எக்ஸ்கியூஸ் மீ மேடம் மேடம் இல்ல ஒரு கழுத்து போடுங்க ஏ அசேகர் என் பையனோட காலேஜ் முடிஞ்சு மூணு நாள் ஆச்சு ஹாஸ்டல்ல இருந்து புறப்பட்டுட்டான்னு சொல்றீங்க எங்க போனா என்னன்னு இன்னும் உங்களால கண்டுபிடிக்க முடியலையா இல்ல மேடம் அவர் ஃப்ரெண்ட் டிராப் பண்றதுக்காக பக்கத்து வில்லேஜ் போயிருக்காரு அங்க என்ன ஆச்சுன்னு தெரியல
அவரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உங்க தம்பி நேத்து நைட்டே காரில் கிளம்பி போயிட்டாரு. இந்த எலெக்ஷன் தான் எனக்கு டென்ஷன் கொடுக்குதுன்னா என் சன் அதுக்கு மேல எனக்கு டென்ஷன் கொடுக்குறான். காலேஜ் முடிச்சு வந்தோமா இந்த அம்மாவுக்கு எலெக்ஷன் டைம்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணாமான் இருக்கானா? அப்பப்பப்பா எது எப்படியோ இன்னும் ரெண்டு நாள்ல என் சன்னை நான் மீட் பண்ணியாகணும். என் தம்பி ஊருக்கு போனது இருக்கட்டும், அந்த வில்லேஜ்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல நான் என்கொயரி பண்ண சொன்னதா சொல்லு. ஓகே ஓகே மேடம். ஆண்டி அப்பா எதுக்கு தேடி ஊர் போயிருக்காரு? உன் வருங்கால புருஷன் இருக்கானே ஊர் சுத்தி, அவனை தேடி கண்டுபிடிக்க. ஆண்டி உங்க சன்னை நீங்களே திட்டலாமா? சன்னா அவன் ஈஸிய பைசன். கடிகார லட்சணம். அவ வீட்டுல வளர்க்கறியது அவ கோயிலுக்கு போற நேரமாச்சு. எந்திரிக்கடா டேய். எல்லி நீ காயின் எலி புளிக்க நாங்க ஏன் காயினோ? டேய் சீக்கிரம் குளிச்சிட்டு பக்தி மயமா கோயிலுக்கு கிளம்பலாம்டா. குளிக்கிறதா இந்த குளிரலையா? ஆள் விடுப்பா. டேய் நீங்க என்ன பஜனை பாட்டல பாடி அவளை மயக்கறானே எனக்கு ஐடியா கொடுத்தது. இப்போ நீங்க பின் வாங்கடா. எப்படிடா? What are you talking about the back of the crank of my seat and scamming and crying about your pine and what's wrong with your sympathy? What are the Allah getting out of luxury to play? Just come out your pine to... Holy shit! Hey, you know what I'm going to do? You know what I'm going to do? Stop! Hey! 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 முழிச்சு பார்த்தேன் நாலு மணி, இழுத்து வந்தா ஏழு மணி, மொத்தம் சேர்த்துனா பதினோரு மணி. ஏன்டா பிச்சை எடுக்கிற? ஏழு மணிக்கு கோயிலுக்கு வரத்துக்கு நாலு மணிக்கு எழுப்பி விட்டியடா பாவி. இவன் பாடும் பஜனை பாட்டு இவன் மட்டுமல்ல பாட வேண்டும், நம்மள எல்லாம் சேர்த்து பாட வச்சுட்டான். இது சிங்கிள் பஜனை தானே, கோஷ்டி பஜனையா என்ன? ஒண்ணும் இல்ல, குளிருதுன்னு சொன்னேன். டேய் என்ன விட்டுறா, எங்க அப்பா என்ன வலை போட்டு தேடிட்டு இருப்பாரு. டேய் இந்த காதல் கான்ட்ராக்ட் முடியற வரைக்கும் யார் இந்த இடத்தை விட்டு நகர கூடாது. அவ வர நேரமாச்சு, போய் கோயில் வாசல நினைக்க. அவ வந்தா ஓடி வந்து எங்கிட்ட சொல்லு. ஏன்னா அம்மிங்கோட பாட்டு ஆரம்பிக்கணும்பா. பாத்தாயா, அவன் செய்யும் தொழிலை பாட்டால் பாடிவிட்டு போகிறான். மாமா மாமா நானும் மாமாவா? ஒரு கணமாகிலும் புனகருள் பார்வை கிடைத்திட கலங்கிட ஒரு க
கணமாகிலும் புனதருள் பார்வையே கிடைத்திட வேண்டி நின்றேன் அம்மா பின்னால வராத மறுகதையா தப்பாளுக்கு வாட கொடு. அக்கிரமம் அவமானம் அசிங்கம் காலங்காத்தல அழகா உட்காந்துக்கிட்டு எந்த கட்டையில பாடினா உருட்டு கட்டையில உருட்டு கட்டையில பாடி கூட அவ திரும்பியே பாக்கல மயில போகும்போது ஸ்லைட்டான ஒரு லுக் விட்டா. அது என்ன? ஏண்டா இந்த லட்சணத்துல காலையில் நாலு மணிக்கு நெலுப்பி அந்த குளிர்ல குளிக்க வச்சியாடா? அப்படியாவது நீ குளிக்கிறியான்னு பாக்கலாம் தான். எங்க பாதியா நினைச்சது? பாதிதானா? இரு மீதியை குடிய வச்சு ஊத்துறேன். என்ன மேலே வந்து சொல்லுறானுங்க? கஷ்டப்பட்டு தேடி கடைசியில் இங்க கண்டுபிடிச்சேன். உன்னை பத்தி கரெக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததே நம்ம இன்ஸ்பெக்டர் தனசேகர் தான். கையில இருக்கும் சேஃப்டிக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் வச்சுக்க. சமான் ஆவிடைஸ். தேங்க் யூ அங்கிள். ஓகே தென் ஐ வில் மேக் எ மூவ். பை. மாமோய் முதல்ல நான் பேசுறத கேட்டு அப்புறமா கத்து. சும்மா வளவளன்னு கத்திட்டு இருக்காத. டேய் உங்ககிட்ட என்ன கத்தாம கொஞ்சம் சொல்றேன். அப்பத்துக்கு அப்புறம் 100 கூட 500 கூட வாங்கிட்டு போறேன். ஏதோ தங்கச்சி வயித்துல பிறந்துட்டேன். என் பொண்ணுக்கு முறை மாப்பிள்ளை ஆச்சுன்னு பார்த்தா ரொம்ப அகிறிய. மாமோய் இன்னைக்கு அவன் ஊர்ல ஏகப்பட்ட பணத்தை வரதட்சணையா கொடுத்து மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு 5 பைசா செலவு இல்லாம அழகான மாப்பிள்ள நான் கிடைச்சிருக்கேன். நீ அல்பத்தனமா 50-100க்கெல்லாம் கணக்கு பார்த்தா எப்படி? டேய் நீ எல்லாம் மைசூர் மகாராஜாவுக்கு மாப்பிளையா போக வேண்டியவன்டா. ஏதே தெரியாம இங்க வந்து முறை மாப்பிளையா வாச்சிட்ட. இது பாரு மாமோய், நான் கேக்குற 500 ரூபாய் குடிக்கிறதுக்கோ சீட்டாடுறதுக்கோ இல்ல. நான் மந்திரம் பண்றவன். மனசு கையெல்லாம் சுத்தமா இருந்தா தான் அம்மன் அருள் கிடைக்கும். கிடைச்சாப்லதான். நான் ஓசியில பணம் கேட்கலாமாமா. இந்த 500 ரூபாய் கொடுத்தினாக்கா பக்கத்து ஒரு ஜமீன்தாருக்கு மந்திரம் செய்ய வேண்டியிருக்கு. செஞ்சா 1,000 ரூபாய் பணம் கிடைக்கும். அதுல உனக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டு 500 ரூபாய் நான் சம்பாதிப்பேன். ஏய் இதுதான் கடைசி தரம். அப்புறம் வந்து 100 கூட 500 கூட கேட்டேன். அடிச்சு 10 போட்டு படுக்க வச்சிருவேன். சரி மாமா. தேவி உன் கையில பால் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு லோட்ட பால் கூட பால் இல்ல. ஒரு மோராவது கூட மோர் உரையில. தேவி ரொம்ப நாள் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு ஆசை. சோக்குரா. யார் இந்த சப்ப? ஏய் யாரா நீங்களா? யாரா அந்த ராஸ்கல்? வில்லன் தான். என்னடா இந்த கதையில வில்லனே இல்லைன்னு பார்த்தேன். ஃபார்முலா பிரகாரம் வந்தாச்சு. சாப்பா சரியான போட்டி. சே இதெல்லாம் வில்லன் சொன்னாதான் நல்லா இருக்கும். எனிவே ஐ லவ் திஸ் டைப் ஆஃப் அட்வென்ச்சர்ஸ். சே வாய முடுறா. மூணு வேளை மூக்க பிடிக்க தின்றீங்க. சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்க. ஏண்டா லவ் பண்ண புதுசா ஒரு ஐடியா சொல்லக்கூடாதா? நான் சொல்றா சூப்பர் ஐடியா. ஒரு ரோஜா பொண்ணை கையில எடுத்துக்க. பட்டம்
புதுசா ஒரு ஐடியா சொல்றானா ரோஜா பூ எடுத்துக்க வெள்ளை டிரஸ் போட்டுக்க ஸ்லோ மோஷன்ல போ ஹே குரு லுக் தேர் குரு உனக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு அங்க இருக்கறாலே அவ சுளுக்கு அதே சுளுக்க உனக்கு எடுத்தா எப்படி இருக்கு கொஞ்சம் கத்தல படிப்பா an imagination போதும் கற்பனை அப்படியே உன் கழுத்து சாச்சுக்க தட்ஸ் நைஸ் இப்போ உன் கழுத்துல சுளுக்கு அவகிட்ட சொல்லி உன் சுளுக்கு எடுக்க சொல்றோம் அவ கால் உன் கழுத்துல பட்ட உடனே உன் மனசு தடுக்கு தடுக்குன்னு தாளம் போடும் அப்படியே காதல் வளரும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா போங்க குரு நீங்க மோசம் வாங்க போய் சுளுக்கு எடுக்கலாம் அக்கா நான் வரேன் வாயன் பக்கர கோலே கோவர வேலை வைத்தியா வணக்கங்க வாங்கடா தம்பிகளா என்ன விசேஷம் இன்னைக்கு பிரம்ம பிடிச்சிச்சா சுளுக்கு பிடிச்சிச்சுங்க எடுத்து சொல்லுவோம் தேவி அந்த சுளுக்கு சோறுல கூட படுத்தாமா சோத்துல பிசைஞ்சு சாப்பிடணுமா குழம்புன்றீங்க இந்தங்கப்பா ஒண்ணு இல்லம்மா தம்பிக்கு சுளுக்கு பிடிச்சிச்சா நீ போய் சொல்ல பக்க ஜான்சன் இருக்கா அந்த கொரில்லா குரங்க அட பாப்பா சுளுக்கு இருக்காதா பாப்பா பாப்பாவுக்கு தான் சுளுக்கு இருக்கும் உங்க மாதிரி பீப்பாவுக்கு இருக்காது ஏய் அந்த கரிகாலம் சுளுக்கு எடுத்துருவான் மகாதக வரா என்ன சொல்லுங்க தம்பிக்கு சுளுக்கு எடுத்துறா கால் சட்டை அவுத்துட்டு குப்பர படுங்க ஏன்பா குப்பர படுக்கணும் சுளுக்கு எடுக்கட்டா படுப்பா ஐயோ வாயை கொடுத்து பண்ணிக்கிட்டுமே அது என்ன பாட்டில் எட்டினா போலாம் ஊத்துல விழுத்துருமே முதமாதான் ஊத்துலிங்க வலது காலை வச்சு ஊத்துங்க ஆஹா என்ன தரிசனம் அந்த ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம் ஊமைக்கு மூக்க தொட்டா கோவம் வரும் ஏன்னா ஊமை கழுதுக்கு வாழை தொட்டா கோவம் வரும் ஏன்னா அது கழுத இந்த கருப்பனுக்கு இடுப்ப தொட்டா கோவம் வருது அது ஏன் அது கம்பியில வர கரண்ட் இடுப்புல பாஞ்சிடுச்சு அதான் இடுப்ப தொட்டா அப்பப்ப ஷாக் அடிக்குது உனக்கு கல்யாணம் ஆகாது சரி ஆச்சுன்னு வச்சுக்கப்பா முத ராத்திரி அன்னைக்கு உன் பொண்டாட்டி தெரியாத நம்ம இடுப்ப தொட்டான்னு வச்சுக்கப்பா அவளுக்கு இதே மாதிரி அடிச்சிருவியா இது ஒரு வியாதி இந்த போய் கிண்டல் பண்றீங்களே பொறுக்கி பசங்களா விளையாடுறது
மாஸ்டர் ஒரு குச்சி மிட்டாய் கொடுங்க. இதான் குச்சி மிட்டாய். ஆகட்டே. ஆ ஆ ஆகட்ரா. நீ என்ன பண்ற? இந்த குச்சி மிட்டாய் வாயில வெச்சிட்டு அதோ உங்க மூலையில உட்கார்ந்துக்கிட்டு சப்பிக்கிட்டு இருக்க. நாங்க இந்த பையனை கிச்சிலிக்கா பண்ணி வெடி காட்டுறோம். என்ன போப்பா போ அடிச்சு. குரு ஒருத்தர் போடும் பொங்கி எழு. இந்த பக்கம் கதாநாயகி அந்த பக்கம் வில்ல. அங்க வாஜர் போஸ்ட் பூந்து விளையாடு. இதுக்கு நம்ம ஓடி லாப் கோஸ். தப்பே செய்யாது என் தலைவர் அடிச்சியே அது தண்டா தப்பு. தம்பி இந்த மாதிரி ஆக்சுவலான் நாட்டில் உத்தரவுக்குதே தப்பு. ஆமா நீ எங்க இருக்க? அண்ணன் நீங்க எங்கெல்லாம் இருந்தீங்களோ அங்கெல்லாம் நான் இருப்பேன். தம்பி அண்ணன் நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும். அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி நாளை நமது உனக்கு வச்சிருக்கண்டா. ரியலி கிரேட் ஃபைட்டர். தேங்க் யூ. குட் குரு. அதோ வர்றான். நன்றி சொல்லத்தான் வர்றான். என் கடமை தான் செஞ்சேன்னு சொல்லு. யோ கன்ஃபியூஷன். கரையவே மாட்டேங்குது குரு. பொதுவா பொண்ணுங்க ஒன்னு ரெண்டு மூணுல விழுந்துரும். இது ஏழு எட்டு வரைக்கும் தாங்குது. என்னால நம்பவே முடியல குரு. இந்த காதல் டெஃபினட்டா. என்னாச்சு?
தேடாத நேரமில்லையே, தீராத காதல் சொல்லையே. இப்படி வெளுத்து போச்சு. ஆமா, இங்க மாத்திரம் என்ன வாழுது? 20 வருஷத்துக்கு முன்னால பார்த்த மீசை இன்னும் கருப்பா வருது.
சரியான மனுஷன்டா. அது சரி, இவனுக்கு உனக்கு எப்படி கை கலப்பு வந்துச்சு? அது ஒண்ணு இல்ல நாராயணா, ஒரு அட்ரஸ் கேக்கலாம்னு பிடிச்சோம், இப்படிதான் கொடுத்தான். அடிச்சதுல பல்லு உளுந்துருச்சு, வலி தாங்க முடியல நாராயணா. நல்ல மருந்து வச்சிருங்களா? வீட்டுக்கு வாடா, போட்டு விடுறேன். நாராயணா பைய எடுத்துக்கிறேன். தப்பா நினைக்காத நாயுடு, அவன் இடுப்புல யாரு கை வச்சாலும் உடனே அடிச்சுடுவான். அது என்னடா, என்னமோ சுசைன்னு சொல்லி அடிக்கிறான். சுசை இல்லடா, சுசைனா அவங்க அம்மா பேரு. இவனுக்கு 6 வயசா இருக்கும்போது இவங்க அம்மாளுக்கு மஞ்சக்காமால வந்து இறந்துட்டான். அவங்க அப்பா யாருன்னே தெரியல, அனாதையா இருந்தான். பாக்குறதுக்கு கருப்பா பண்டி குட்டி மாதிரி கொழு கொழு கொழுன்னு இருந்தான்டா. எனக்கு ஒரு பையன் இல்லைன்னு சொல்லி அவனை கொண்டு வந்து வளர்த்தி எனக்கு தெரிஞ்ச தொழில் எல்லாம் சொல்லி கொடுத்து செல்லமா வச்சிருந்தேன். ஆனா அவனை சொல்றேன், அவனுக்கு ஏதாவது ஆனாலோ அவன் மேல எவனால கை வச்சாலோ என்னால தாங்க முடியாது. ஆமா, நீ வந்த விஷயத்தை சொல்லவே இல்லையே. அது ஒரு பெரிய கதை நாராயணா. என்னடா? வெயிட், என் மயில அங்க ரெண்டு கிழ போட்டுக்க போதே, அதுல உன்ன நான் எங்கேயோ பாத்திருக்கண்டா. டேய், நம்ம குருவோட மாமனாரா? பக்கத்துல போறானே அந்த ஆளு, எங்கேயோ பாத்திருக்கண்டா. அடிக்கடி பாத்திருக்க, ஆனா எங்க பார்த்தேன்னு தான் தெரியல. குரு, ரிவர்ஸ் சார். Stop it! Stop it! Excuse me! Excuse me, please! Huh? Sir! Sir! Maka, sir! Sir! You, Mr. Ramayya? Mama, உங்கள நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. அப்பா, அவன் தான்டா. டாடி! டாடா! நான் தேடி வந்தேன்னு சொல்லல, இந்த நாயத்தான். இவன் தான் பையனா? ஆமா. ஏண்டா, இவன் தான் உங்க அப்பா? அப்பவே சொல்லிடக்கூடாது, வெயிலும் மழையிலும் படுத்து சாகரிய சொல்லி இருந்தா என் வீட்லயே தங்க வச்சிருப்பா. டாடி, இவர் உங்க ஃப்ரெண்டா? அத ஏண்டா கேக்குறேன்? அத தான்டா கேக்குறேன். மாமா, தம்பி, நான் அவனும் 1ஆம் கிளாஸ்ல இருந்து 1ஆம் படிச்சவங்க. நான் ஸ்லைட் வாங்கினா அவன் பல்ப வாங்குவான், அவன் பல்ப வாங்கினா நான் ஸ்லைட் வாங்குவேன். இன்னும் சொல்ல போனா 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதே இவனுக்கு பையன் பிறந்து எனக்கு பொண்ணு பிறந்தா மாத்திக்கிறதுன்னு அப்பவே பேசிட்டோம். அவ்வளவு ஒற்றுமை எங்களுக்குள்ள. ஓ, இதுல இப்படி ஒண்ணு இருக்கோ? அப்பா, கொஞ்சம் சீக்கிரம் வந்துட கூடாதா? நீங்க எப்பமே லேட்டுப்பா. இப்ப மாத்திரம் என்னப்பா, நம்ம வீட்டுலயே தங்கிக்கோ. இல்ல மாமா. என்னங்கடாது, ஆளுக்காளு மாமா மாமாங்கிறீங்க? நான் எத்தனை பேர் இருக்கேன் மாமா? இல்ல அங்கிள், ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அவ எங்களை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டான். நோ, நம்ம அப்பப்ப பிரியறோம். பாத்ரூம் போகும்போது ஒன்னா சேர்ந்தா போறோம், பிரிஞ்சு போல அப்படிதான். நாயுடு, என் மகன் அருமையா சமைச்சு வச்சிருப்பா, வேணா சாப்பிட்டு போலாம். மாமா, நானு நீயும் தேண்டா. ஏன் வருவா? 1 மினிட் வாடா. டேய், இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாடா, நீ பண்றது ஒண்ணும் சரியில்லை. சு, வளா வளம் பேசாது, டைம வேஸ்ட் பண்ணாம. இதுல ஒரு 20 ரூபா இருக்கு, எல்லாரும் போய் ஜனதா சாப்பாடு சாப்பிடுங்க. வச்சு, எக்ஸ்ட்ரா ஒரு 5 ரூபா கூட. எதுக்கு? நம்ம ஊருக்குள்ள ஒரே ஒன்று விட்டுருக்காங்க, ரொம்ப டேஸ்டா இருக்காங்க, சாப்பிட்டு பார்க்கணும். சாப்பாடுல தயிரை கட் பண்ணுங்க, அதுல ஒரு 5 ரூபா மீறும், அதுல போறையோ ஓரையோ எது வேணாலும் சாப்பிடுங்க. அங்கிள், ஐ அம் கமிங் ஃபார் எ சாப்பாடு. தேவி, பருவராஜரையில பருப்பு இல்லமா, பாத்து போடுமா? நாயுடு, சாப்பிட்டு கம்பெனி வீட்டுல கொண்டு போடுவேன். ராத்திரி இங்கே படுத்துட்டு நல்லா ஓய்வு எடுத்துட்டு காலையில பஸ்ஸுக்கு தான் போகணும். நானு டாடி, நீ இல்லாமலடா. ஏய் திருவர்களா, என் அருமை மாமா இன்னைக்கு ராத்திரி என்னை இங்கேயே தங்க சொல்லிட்டாரு. நவ் ஐ கோயிங் டு செல்போன் ஸ்லோ. பருவராஜ், மாடா. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க. என்னது கலாங்குல் போட்ட மாதிரி? அப்பா, என்னடா சோத்துல முடி? முடியா? அதை எடுத்து போட்டு சாப்பிடுப்பா. இல்ல மாமா, சோத்துல முடி இருந்தா என்னமோ சொல்லுவாங்களே. அது உறவு நீடிக்குன்னு அர்த்தம். அப்படியா மாமா? ஐயோ, வீட்டு அழகிய தமிழ் மகை இவள், இரு விழி கழி எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவினும் குரல், படித்தார் ரசிக்கும் கனிப்பும் இனிக்கும். எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவினும் குரல், படித்தார்
மூணு வருஷமா பொங்கலுக்கு நீ நம்ம ஊருக்கு வரல, இந்த வருஷம் கண்டிப்பா வந்து சேரணும். பொங்கல் வருஷா வருஷம் வரும். இந்த பொங்கலுக்கு நீ அவசியம் வர்ற. நோடா, ரெண்டு அழகான புள்ளிமான் இருக்கிற இடத்துல ஒரு பன்னியும் புலியும் நரியும் சுத்திக்கிட்டே இருக்கு. அதுல ஒரு புள்ளிமான் தனியா போயிடுச்சுன்னா தனியா இருக்கிற இன்னொரு புள்ளிமான அந்த புலியும் நரியும் பன்னியும் சேர்ந்து கடிச்சு கொதிரிடும். அதனால நீ வந்துடணும். வாடிய ஓரமா வைக்க. என்ன ஏம்பா வைத்தியர் இல்லையா? இல்ல வெளியில போயிருக்காரு. ஏன் என்னாச்சு? ஒண்ணுல, புலி நரி பன்னியோட விளையாடுறான்னு சொன்னோம். விளையாடுனா கடிச்சு கொதறிடுச்சு. அது என்ன வெள்ளையா இருக்கு? பொழுது போல அதான் வாயில ஆப்பஞ்சிட்டோம். கத்தாத, பக்கத்துல எல்லாம் மிருகங்களா இருக்கு. நீ கத்துற கத்துற எல்லாம் பயந்து ஓடிட போகுது. ஜான்சன், நீ ஏதாச்சும் வைத்தியம் பாருப்பா. பத்து எதுவும் அரைச்சு தயாரா இல்ல. இருங்க, வைத்தியர் ஏதாவது அரைச்சு வச்சிருக்காரான்னு பாக்குறேன். அக்கா என்ன ஜான்சன்? ஒண்ணும் இல்ல, தனுஷ்கோடி காரக்குழம்பு பார்த்து புளி கடிச்சதுக்கு போடலாமா? ஓ, தாராளமா போடலாம். தேவையா இது? உயிர் போற மாதிரி கத்துறானே, தெரியுமோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அது ஜில்லுன்னு தான் இருக்கும். வருவா? இங்க என்ன பண்ற? இட்ஸ் எ ஹோல். என்னடா ஹோலு? ஹோலு ஓட்டையா? ஏய் பரதராஜ், உனக்கு என்னடாச்சு? அது ஒண்ணு இல்லைங்க, காட்டுல ஒரு சின்ன கசமுசா. ஏய் பரதராஜ், உன் புண்ணெல்லாம் ஆற வரைக்கும் இங்கேயே தங்கி இருந்து நல்ல வைத்தியம் பார்த்துட்டு போப்பா. மனுஷனுங்க அங்கிள், அவன் எங்களெல்லாம் பிரிஞ்சிட்டு போக மாட்டான். அங்கிள் பாத்தீங்களா, பாத்தீங்களா, அவனே சொல்றான். டேய் அவனை தூக்குங்கடா. அதன் புடி மாமா, இந்த புரிக்கி பசங்க எப்படி வந்தாங்க? வெண்டக்கா, அந்த கும்பல்ல ஒருத்தன் செவப்பா இருக்கான்ல, அவன் நம்ம தேவி எப்படியாவது மடக்கலாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அது உனக்கு எப்படி தெரியும்? இந்த ஊருக்கே தெரியும். உனக்குதான் காது செவிடு, இந்த ஊருக்குமா காது செவிடு. யாரு எதுக்கு வராங்கன்னே புரிஞ்சுக்க முடியல. வயசுதான் ஆகுது மண்டைய போடுற அளவுக்கு. அளவுக்கு மேலே பேசுறேன், பல்ல உடைச்சு பத்து போட்டுருவேன். நம்ம பல்லெல்லாம் அப்புறம் உடைக்கலாம் மாமோய். முதல்ல அவனுங்க பல்ல உட, அப்பதான் நீ ஆம்பளை நான் ஒத்துக்க முடியும். இந்த வேஷ்டியை தூக்கி கட்டுறவெல்லாம் அவனுகிட்ட வச்சுக்க, அவன வேட்டி தூக்கிடுவியோட. Ha ha ha!
நமது ஊருக்கே பெருமை தேடி தரும் மாவீரன் மனோகர் என்னும் காளையை அணக்க இவ்வருடமும் ஆள் இல்லை என்பதை நிரூபித்து விட்டது. எனினும் கடைசியாக ஒரு முறை உங்களை கேட்டுக் கொள்கிறேன், தைரியம் உள்ள ஆண்மகன் எவரும் களத்தில் இறங்கி முயற்சி செய்யலாம். குரு, நீ உன் காதலுக்கோசரம் பாட்டு பாடியிருக்க, சண்டை போட்டிருக்க, என்னென்னவோ பண்ணிருக்க, ஆனா அந்த பொண்ணை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்ற தைரியம் உனக்கு இல்ல. அதுக்கு ஒரே வழி, நம் தமிழ் சம்பிரதாயப்படி ஒரு முரட்டுக்காலை அடக்கன ஆண்மகனை விரும்பாத பெண் உண்டோன்னு கவிஞர் சுதப்பலரசன் சொதப்பி சொதப்பி சொல்லியிருக்காரு. அதனால அந்த முரட்டுக்காலைய அடக்கு, அந்த கன்னிய மடக்கு, புறப்படுவீரா? அடுத்தது யாரு? குரு, விளையாட்டு சொல்ல சீரியஸா எடுத்துக்கிறேன். டேய், நீ சொன்னது கரெக்டா? தேவி ஒரு கிராமத்து பொண்ணு இல்லையா? டெஃபினட்டா அது மாதிரி ஃபைட்டுக்கு வாங்குவா. தயவு செஞ்சு என்ன தடுக்காதரா. குரு, கராத்தே கும்பு பாக்ஸிங் எல்லாம் கத்துக்கிட்டங்கிற தைரியத்துல பேசாத. அது ஆளும் கூட போற சண்டை, இது மிருகங்களோட போற சண்டை. வீணா இறங்கி மாட்டிக்காத, அப்புறம் இஷ்டம். சும்மா அவசரமா பேசிய வீர தடக்காத. இன்னைக்கு உயிரே போனாலும் சரி, வெட்டு ஒண்ணு துண்டுரண்டா பாக்குறேன். மாத்திரா டே பருவா, வாட் எவர் இஸ் வாட் எவர் மேபி, ஐ லவ் தி டைப் ஆஃப் அட்வென்ச்சர்ஸ். மதன் ஜாக்கெட் ஜில், ஐ அம் எ ஜோல் ஜில்கிங் டம்ப்ளிங் ஆஃப்டர். ஷட் அப், வாட் ஷட் அப் பருவா, பைட்டா ஷேக்ஸ்பியர். பெஸ்ட் ஆஃப் லக். இப்படி எல்லாம் வேஷம் போட்டு இந்த வீட்டுக்கு எதுக்கு வரீங்க எனக்கு தெரியும்டா. ஆனா உங்களுக்கு இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்றேன், நாளைக்கே அந்த கூடாரத்தை காலி பண்ணிட்டு ஊர் விட்டு வெளியே போல தொலைச்சு போடுவேன், தொலைச்சு. நோ வைத்தியா, இன்னைக்கு காணப்பங்களா இருக்கிறதுனால டவுன்ல இருக்கிற ஹாஸ்பிடல் லீவு, அதனால ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் தாங்க. ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஒரு மண்டாண்டு கிடையாது, போகல வழியா. ஐயா, வலி தாங்க முடியலையா, ப்ளீஸ். டேய் ஜான்சன், இந்த நாய்களை கல்லால் அடிச்சு தொடுத்துறா. வா வா போலாம், கொஞ்சம் இருங்க. இந்த பச்சிலை மருந்து அடிப்பட்ட காயத்துக்கு போடலாம். நான் கொடுத்தேன், வைத்தியரையா கிட்ட சொல்லாதீங்க, அங்க போய் போட்டுக்குங்க. கைப்பிடு
மனசு இதுதான் சமயம் என்று சென்று
அந்த பொண்ணை உருட்டி பரட்டி பரட்டி உருட்டி வென்று சென்று வா மகனே. நீ மட்டும் அந்த பொண்ணை கர்ப்பமாக்கிட்டேன்னு வச்சுக்கோ. எங்க அவங்க அப்ப அவன் நம்ம காலில் அசிங்கசிங்கமா பேசாதரா. எதுடா அசிங்கம், அந்த பொண்ணு கதை தந்துச்சிருக்கு, போடா போ. நான் மட்டும் சூழ்நிலை இருந்தேன்னு வச்சுக்கோயில் அவனுக்கு தான் தெரியல, விட்டு தொலையன். உங்க ரெண்டு பேருக்கு அவங்க வீட்டுக்குள்ள போனோம், அவங்க அப்ப கிட்ட நான் உதவாங்கணும். அவ்வளவுதான், போற விடு. எங்க ரெண்டு பேத்துக்கா ஒண்ணு போகாத, கதவு திறந்திருக்கு பூட்டிக்கா. அட்லீஸ்ட் ஒன் ஹவர் உள்ள இருக்கணும். சில்லி குள்ளி மாவு அள்ளி குள்ளி பேக். வாட் அவுட் மீ, வாட் அவுட் இஸ், ஐ லவ் திஸ் டவுன். அருவாள் எடுத்து ஒரே விட்டு வெட்டுமா. அந்த கதவு முடிஞ்சா என்ன பண்ற? டோன்ட் டிஸ்டர்ப் மீ. டேய், அந்த கதவு முடிஞ்சா என்ன பண்ற? கீப் குவைட். வெரி இன்ட்ரஸ்டிங். ஒருவேளை கதவு ஓட்டியா இருக்குமோ? தந்தன தந்தனா தந்தன தந்தனா நன்னா ஆஹா தந்தன தந்தன்னா தந்தன தந்தனன்னா இந்திர சுந்தரியே சொந்தம் என்று கொள்ளவா அந்த சந்திர சூரியரே சாட்சி என்று சொல்லவா ராகம் தானா பாடுது இந்திர சுந்தரனே சொந்தம் என்று கொள்ளவா ஆஹா ஆஹா அந்த சந்திர சூரியரே சாட்சி என்று சொல்லவா ஆஹா ஆஹா ஆஹா
ஆடுதம்மா தென்றல் ஆடும் கிளி மோகத்தை தூண்டுதம்மா அந்த சந்திர சூரியரே சாட்சி என்று சொல்லவா நாய்க்குட்டி மாதிரி குடகுடகுடன்னு ஓடி வந்துருவாரே. தட்ஸ் பெட்டர் பிங்கி. பிங்கி, நீ போகும்போது தனியா போக வேண்டாம். உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் எப்படியாவது அவனை எழுத்துட்டு வந்துரு. கௌரி, அப்படி பிங்கி போய் அவன் வரலன்னா நெக்ஸ்ட் டைம் கௌரி நீயே போய் தான் அவனை கூட்டு வரணும். இந்த எலெக்ஷன் பிஸியில நானா பல் தேய்க்கிறதுக்கும் குளிக்கிறதுக்குமே என்ன விட மாட்டேங்கிறானுங்க. இந்த பிஸியில நான் போறதுங்கிறது இம்பாசிபிள். சங்கர், எனக்கு ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். வரேன் பிங்கி, பாய். என்னமா? அர்ச்சனை. யார் பேருக்கு? குரு. நட்சத்திரம்? கார்த்திக. உங்களுக்கு என்ன சார்? அர்ச்சனை. யார் பேருக்கு? தேவி. நட்சத்திரம்? ரோஹிணி. ஓகே ஓகே. சொட்டுங்க. நாமதேவஸ்தாய பரமேஸ்வரியா. ரொம்ப பயமா இருக்கு. ஏன்? பாக்குறவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க. சொன்னா சொல்லிக்கிடுமே. அப்பாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஐயோ, இந்த சுகமான நேரத்துல அவரை பத்தி சொல்லி என்ன பயமுறுத்துறிய? அவர் மீசை பார்த்தாலும் உடம்புல வர வர நடுங்குது. சரி, நான் போறேன். ஏய், வெயிட் 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 வெயிட். நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. நெக்ஸ்ட் எங்க மீட் பண்ணா சொல்லு. நீலகிரி தோப்புக்கு பக்கத்துல ஒரு ஏரி இருக்குல்ல? ஆமா. அந்த ஏரி கிட்ட சரியா 5 மணிக்கு வரீங்களா? ஆ, வரேன். தம்பி, பிச்சை போடுங்க தம்பி. சில்றல்லப்பா. தம்பி, சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு, ஒரு 50 பைசா கொடுங்க தம்பி. ஆ, முடியா. உங்க ரெண்டு பேருக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் தம்பி. நோ மென்ஷன்.
guilt in the riverside is something guilt fun. I like Peter Pan's candy and John. Yes. Jack and Jill. I am a joy. You'll get double of that. Jack fell down. Brook is gone. You'll get double of that. Emil, why don't you come here? Yes. You know why don't you join with me? Yes, me. I love it now. மதன் எங்க வீட்டு வந்து வந்திருக்கு யார் வந்தா நீங்க ஏ பிங்கி குரு ஹாய் குரு டார்லிங் ஏ கம் ஆன் மதன் பேபி கம் ஆன் ப்ளீஸ் மாஃபியா வாட் இஸ் என்ன பண்ண போறீங்க வா வா கம் ஆன் ஹாய் வாங்க வாங்க வா 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 இங்க பாரு யாரு இல்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் நீ எல்லாம் ஒரு பொண்ணுக்கு அப்ப உன் பொண்ணு அந்த பையனும் கோவில்ல மாறி மாறி அர்ச்சனை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றேன் அதை கேட்டுக்கிட்டு தூக்கா போட்டுக்க முடியும்னு கேக்குறியா நான் கிழித்து வச்சு எடுத்துடுவேன் பலதெல்லாம் சொல்லியிருக்கேன் எனக்கும் அவளுக்கும் அடுத்த மாசம் கல்யாணம் முடிச்சு வச்சிடறேன் நிக்கிறாள் அவளுக்கும் கேட்கற மாதிரி பலமா சொல்லுங்க அடுத்த மாசமே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு என்ன தேவி வச்சுக்கலாமா அடுத்த மாசம் என்ன மாமா இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்ட அவளுக்கு என்ன கல்யாணம் வயசு இல்லை நீங்கடானா கல்யாணம் கல்யாணம் கத்திட்டு கிடக்குற பாவம் மகள் பாவமா இவளா இவளுக்கா கல்யாண வயசு வரலங்கிற அட நீ ஒண்ணும் மாமா இவளை மட்டும் தனியா ஒரு நாள் விட்டுட்டு போயேன் அவனோட சேர்ந்து பத்து பதினஞ்சு பிள்ளைங்களை பெத்து போட்டுருவா கெட்ட வாரத்தை பேசுற கொண்டு போடுவேன் பின்ன மாமா இவள அவன கோவில் எப்படி இருந்தாங்க தெரியுமா அந்த நாயகளை சொல்றான் எம்பங்களை பத்தி எனக்கு தெரியாது ஆமா நீ தான் வச்சுக்கணும் பொண்ணை பத்தி இந்த பார் கடைசியா ஒண்ணு சொல்றேன் அவன் மட்டும் எனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்க உங்க எல்லாரையும் வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் போடாவா யோ கிழவா இப்ப நான் மனசு வச்சுனா கூட அவளை இழுத்துட்டு போயிடுவேன் அந்த உரிமை எனக்கு இருக்கு வீட்டுல அது சரி உங்க கூடாரத்துக்கு மூணு பொண்ணுங்க அரைகுறையா வந்திருக்காங்களே யார் அவங்க ஏன் ஜான்சன் ஏன் கேக்குற ஒரு விஷயமா தான் கேக்குறேன் சொல்லுங்க அதுல ஒருத்தி எங்க அம்மாவோட தம்பி பொண்ணு மொத்தம் ரெண்டு பேர் அவ ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவோட தம்பி பொண்ணா இல்ல உங்க மொற பொண்ணு தேவி அஞ்சு மணிக்கெல்லாம் வரேன்னு சொன்னாலே ஏன் வரல பேச்ச மாத்தாதீங்க அக்காவுக்கு உங்க விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு நீங்களும் அக்காவும் கோயில் குளம்னு சுத்தினாலும் அக்கா மொற மாப்பிள்ளைங்க தெரிஞ்சு போச்சு அதனாலதான் அக்கா வரல அக்கா உங்ககிட்ட சொல்ல சொல்லிச்சு அதுக்கும் உங்களுக்கு இனிமே எந்த சம்பந்தம் இல்லையா அது ஏதாவது தப்பு பண்ணிருந்தா மன்னிக்க சொல்லிச்சு பழச எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு உங்க கூடாரத்தை காலி பண்ணிட்டு நாளைக்கே ஊற விட்டு போக சொல்லிச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மூச்சு அரைக்க ஓடி வந்தியே அது எதுக்கு ஞாபகம் இருக்கா உங்க கூடாரத்தை காலி பண்ணிட்டு ஊற விட்டு போயிட்டு இருந்தீங்க அப்ப போய் தொலைஞ்சிருப்பேன் பாவீங்களா மனசுல ஆசையை கலப்பி விட்டுட்டு இப்ப மறந்துட்டு சொல்றீங்களே இது என்ன நியாயம் ஏன் மேல ஏன் கோவச்சுக்குவீங்க என்ன கேட்டா காதலிச்சீங்க உங்களுக்கு நான் ஒரு தபால்கார மாதிரி தானே இருந்தேன் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரும் போது குசுமுசுன்னு பேசிக்குவீங்க சண்டான்னு வரும்போது என்ன திட்டுறீங்க இதுக்கா எங்க அம்மா சுசுதா என்ன பெத்து போட்டாங்க உங்களுக்கு எல்லாம் நான் ஒரு எலிச்சவன் கிடைச்ச பாருங்க காலையில பத்து மணிக்கு வந்துச்சா மீசக்காரர் திட்டுறாரு பதினோரு மணிக்கு சோறு கேட்டா அக்கா திட்டுது அக்கா வேலையில கோத்துல நீங்க என்ன திட்டுறீங்கல்ல
திட்டுங்க திட்டுங்க பாக்கலாம் எத்தனை நாளைக்கு திட்டுறீங்க நான் எங்க அம்மா இருக்க பரலோகத்துக்கு போறேன் அப்பதான் இந்த சான்சலர் உங்களுக்கு தெரியும் நீங்க ரெண்டு பேரும் காதலிச்சா நீங்க எல்லாம் அலடு என்னெல்லாம் எழுக அல வைக்கிறீங்க வல்லாத காதி எங்க எந்த வார்த்தை சொல்லி திட்டுறீங்க ஏய் மயில் நா பரவராஜ் எங்க பரவராஜ் ஃபுல்லா தண்ணி அடிச்சு பிளாட் டாலி பூ 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 சின்ன பூ இல்ல பெரிய பூ 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 சா 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 நீ நீ ஹாய் குரு டாலிங் நாங்கலாம் நல்ல மூட்ல இருக்கோம் உனக்கு தான் பாட்டு பாட தெரியுமே உங்களுக்காக ஒரு பாட்டு பாட நான் பாடுற மூட்ல இல்ல கொக்கர கோ நீ எந்த மூட்ல இருக்கியோ அந்த மாதிரி பாடு கொக்கர கோ கொக்கர கோ ப்ளீஸ் லீவ் மீ அலோன் ப்ளீஸ் குரு குரு ப்ளீஸ் ப்ளீஸ் குரு ப்ளீஸ் குரு நான் தபல எல்லாம் புடிச்சிடுங்கடா ப்ளீஸ் புடிச்சிடுங்கடா மை ஸ்வீட் டாலிங் ஓகே ஓகே
அப்படி நடந்துக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏன் தெரியல? நிஜமா? சத்தியமா? To be more frank with you, நான் உனக்கு கேக்கட்டுமா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமாவது உங்களுக்கு இருக்கா? எப்போ இருந்தது இப்ப எல்லாம் போறதுக்கு? லுக் பிங்கி, நான் உங்ககிட்ட அந்த ரிலேஷன்ஷிப் போட பழகல. பட் உங்க அம்மாவும் என் அப்பாவும் நமக்குள்ள முறை இருக்கு, கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு பேசிக்கிறாங்க. அவங்க அப்படி பேசிருக்கலாம். I'm not responsible for it. I can't damn for them. Oh, I see. இன்னைக்கு சாயந்தரம் நீங்க பாடின பாட்டும் இந்த டென்ட்டும் அந்த ஹட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது என் மனசுல லேசா சந்தேகம் வந்துச்சு. Now I am clear. எனிவே குரு, ஃப்ராங்க்லி நான் யாரோட வாழ்க்கையிலும் குறுக்கிட விரும்பல. இட் இஸ் மை நேச்சர். குட் நைட். ஹே பிங்கி, பிங்கி மங்கி, தேங்க்ஸ் யா, தேங்க்ஸ் அலோ. ஏய் குரு, பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் யூ அண்ட் யுவர் லவர். தேங்க் யூ, தேங்க் யூ வெரி மச். குரு, யா, see you, bye bye. பருவராஜ், எனக்காக ஒரே ஒரு வாட்டி அந்த பாட்டை பாடுங்க. யா கஞ்சில் I'm a joy. You king coupling. உனக்கு எவ்வளவு பாருங்க வா. கீதா, 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 இதை விட்டு போறியா வா. பழாதீங்க, இதெல்லாம் லைஃப்ல சர்வ சாதாரணம். உனக்கு விட அது சர்வ சாதாரணமா இருக்கலாம். எனக்கு இது புதுசாச்சே. ஏய், டைம் ஆகுது, வாடி போலாம். இல்லடி, அவரை விட்டு என்னால பிரிய முடியாது. எவரும்பா? மெட்ராஸ்ல இருக்கிற ராகவன. அடி, இப்படி நாலு முந்தன் ஊரவை நாடி வந்த பறவை. லதா, லதா, உங்களுக்கு இதை ஞாபகார்த்தமா கொடுத்துட்டு போமா? ஒண்ணு இல்லையா? பருவராஜ், என்ன தம் தனம் தடனம் தடனம் தன தம் தனம் ஜனதாலம் வரும் கைக்குட்டை எல்லாம் நிறைய வரும். ஒண்ணுதான் வந்திருக்கு, ஸ்டாக்ல போல இருக்கு. ஜகஞ்சு தேவி, நில்லு தேவி, சொன்னா கேளு. தேவி, தேவி, ப்ளீஸ் வெயிட். தேவி, வேண்டாங்க, தயவு செஞ்சு இது மறந்துருங்க. ஏன் உன் மைண்ட் இப்படி திடீர்னு சேஞ்ச் ஆயிடுச்சு? தேவி ப்ளீஸ். இல்லைங்க, என் வீட்லயும் பிரச்சனை இருக்கு, உங்க வீட்லயும் பிரச்சனை இருக்கு, அதனால தான் சொல்றேன். நம்ம காதல் சரி வராதுங்க. நான் பாட்டுக்கு டெண்ட காலி பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டு இருந்தேன். போறவன வழியில் நிறுத்தி வாடா லவ் பண்றான்னு சொல்லிட்டு இப்ப திரும்பி போறான்னு சொல்றேன். அடியே பொண்ணுங்களா, ஆம்பளைங்களா இழிச்சு வாங்க நினைச்சிட்டீங்களா? நீங்க வாடா வரத்துக்கு, போனா போறதுக்கு. உண்மையான காதலுக்கு இது காதல் அடி. இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, ஷேப் நல்லா இருக்குன்னு சொல்ற ஆம்பளைங்க கிட்ட நீங்க சரண்டர் ஆயிடுவீங்க. ஆனா உண்மையா லவ் பண்றவங்க கிட்ட என்ன மறந்துடுங்கன்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுவீங்க. ஒரு குழந்தை மேல எப்படி அன்பு வச்சிருப்பாங்களோ அப்படி ஒரு சுத்தமான அன்பு தான் நான் மேல வச்சிருந்தேன். நீங்க என்னதான் சொன்னாலும் நம்ம ஒண்ணு சேர முடியாது. இதுதான் நமக்கு கடைசி சந்திப்பு. எனக்காக ஒன்னே ஒண்ணு செய்றீங்களா? உடனே உங்க ஊருக்கு போய் உங்க முறை பண்ணி கல்யாணம் பண்ணிக்கங்க. தேவி, என்னம்மா என்னங்களா சந்தோஷம் முதல்ல தெரியுதா? நம்ம ரெண்டு பேரும் அடுத்த மாதம் கல்யாணம் பண்ணிக்க போறோமே, அந்த சந்தோஷம் தானே? தேவி, எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஆசை. உங்க அப்பா டவுனுக்கு போற நாளா பார்த்து சொல்லியிருப்பேன், வீட்டுக்குள்ள நம்ம ரெண்டு பேரும்
கோவில் வந்து தப்பா பேசுவனா சரியான பைத்தியடா இது. அடுத்த மாசம் கல்யாணம் வச்சா சித்திர மாசம் குழந்தை பிறக்கும். சித்திர மாசம் குழந்தை பிறந்தா நல்லது இல்ல பாரு. இந்த மாதிரி பேச்சுல என்கிட்ட பேசாத. நாட்டுக்கட்டப்பா ஏவி மறந்துடாத. அப்பன் டவுனுக்கு போன சொல்லி அனுப்பு. நான் வந்துடுறேன். சித்திரைக்கு முன்னாடியே குழந்தை பிறக்கணும். உடம்ப பாத்துக்குமா. தேவி தேவி ஐ லவ் யூ. நோ நோ யூ லவ். வெரி குட் இங்கிலீஷ். ஆ யூ கபர். ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா. ஏய் கேவா யோ கதை தெரியா யாரு? நீ காதலிக்கிறிய அந்த சூப்பு தடிய ரெடி. அப்பா இல்ல. அப்ப வசதியா போச்சு. போயிட்டு காலையில வாங்க. ரெடி உன் முறை மாப்பிள்ள என்கிட்ட விட்டாம அந்த தடி என்கிட்ட விட்டுறிய நீ. அப்படி என்னடி இருக்கு அவங்கிட்ட? வீட்டுக்குள்ள இப்போ போறேன். நம்ம பேசினபடி எங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்கல. அப்பா இவனை நான் கட்டிக்க மாட்டேன்ப்பா. நான் என்னமா பண்றது? நல்லவனோ கெட்டவனோ
மோட மாப்பிள்ளைய பார்த்துட்டா பிங்கி 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 எழுந்திரு ஹாய் ஆண்டி எப்ப டெல்லில இருந்து வந்தீங்க இப்பதான் ஏர்போர்ட்ல நேரா வந்துட்டு இருக்கேன் வாட் ஹேப்பன் டு மை சன் குரு தங்கி இருக்காரே மல்லிமலை அங்க நாரணன்னு ஒரு வில்லேஜ் டாக்டர் இருக்காரு அவரு பொண்ண நம்ம குரு டீப்பா லவ் பண்றார் டாம் இட் அவன் வர்றதுக்கு லேட் பண்ணும்போதே எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதோ பெரிய ரீசன் இருக்கும்னு அந்த இடியட்டை எப்படி வரவழைக்கணும் பாரு வேண்டாம் ஆண்டி ராட் மைண்டா இருந்து குருவுக்கு அவளே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க ஷட் யுவர் நாஸ்டி மவுத் அவனுக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது உன் கூட தான் நடக்கும் சேகர் சேகர் யோ இங்க வாயா மேடம் புளியந்தோப்பு புஷ்பராஜ் நான் வரசனேன்னு சொல்லு அவர் உங்களை பார்க்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கார் மேடம் வணக்கம் தலைவிமா வணக்கம் புஷ்பம் உனக்கு ஒரு முக்கியமான வேலை சொல்லுங்கம்மா மல்லிமலையில நாராயணங்கிற நாட்டு வைத்தியரோட பொண்ண என் புள்ள விரும்புறானா என் புள்ள கிட்ட இருக்கிற பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பொண்ணு அவனை அங்க இங்க நகர விடாதபடி மருந்து போட்டு வச்சிருக்கா அவளை மலை மேல இருந்து உருட்டி தள்ளி தற்கொலை தான் செஞ்சுக்கிட்டாங்கிற மாதிரி ஊரை நம்ப வச்சு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துரு மத்தத நான் பாத்துக்கிறேன் தலைவி அம்மா ஏதோ பெருசா செய்ய சொல்லுவீங்கன்னு பார்த்தா தும்மாந்துண்டு மல்லியப்பூ கையில கொடுத்து கசக்கி போட சொல்றீங்க இத நான் உங்களுக்காக செய்யறேன் புஷ்பம் தலைவி அம்மா நீ போகும்போது தனியா போக வேண்டாம் நம்ம தொண்டர்படையோட போய் காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டு வந்துரு இதுக்கெல்லாம் எதுக்கு தலைவி அம்மா தொண்டர்படை ஏன் ஆஸ்டன் ஒருத்தர் இருக்கான் அவனை வச்சு காரியத்தை கச்சிதமா முடிக்கிறேன் வரேன் தேவி அப்பா என் மேல என்ன அபிப்பிராயம் வச்சிருக்காரு நல்ல அபிப்பிராயம் தான் நீங்க நினைக்கிற மாதிரி அவரோனும் கெட்டவர் இல்ல அவர் மீசையும் பெருசு மனசும் பெருசு அவர் மீசையும் வெள்ள மனசும் வெள்ள இந்த மூணு பேர் தடிங்களையும் நம்பவே முடியலப்பா நல்லா சாப்பிடறானுங்க தூங்குறானுங்க தண்ணி அடிக்கிறானுங்க ஒரு த்ரில்லிங்கா ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறாங்க ஜான்சன் தயவு செஞ்சு நீயாவது என் லவ்க்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும் ப்ளீஸ் நீங்க ஒன்னு பண்ணுங்க நாளைக்கு ஒரு தட்டை எடுத்துக்கோங்க ரெண்டு பழம் வாங்கிக்கோங்க ஒரு சாத்துக்குடி வாங்கிக்கோங்க கொஞ்சம் பூ வாங்கிக்கோங்க நீங்க வாங்க மத்த எல்லாம் நான் பாத்துக்கறேன் என்ன பண்ண போறப்பா நீங்க வாங்களே என்ன பழம் தேங்காய் பூ அதான் தெரியுதே எதுக்கு அட சொல்லி சொல்லிக்கடா உங்க பொண்ண எங்க பொண்ண குருவுக்கு கேக்க வந்திருக்கும் ஏண்டா ஒரு பொண்ணை பார்க்கறது உடனே காதலிக்கிறது அப்புறம் பணத்தட்டோட வந்து பொண்ணு கேட்கறது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு விளையாட்டா போச்சு இல்லை ஏய் சின்ன பசங்களா கல்யாணங்கிறது ஒரு வாழ்க்கை பிரச்சனைடா வைத்தியர் சார் நான் உங்களை ஒன்று கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே சொல்றா உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு அதெல்லாம் உனக்கு எதுக்கு செத்து போன தேவி உங்க அம்மா கூட நீங்க கேரளால லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதா கேள்விப்பட்டேன் ஏற்கனவே எந்த பிரதேச பையன் உண்ட சொல்லுது ஜோ ஜான்சன் ஏய் ஜான்சன் ஏய் ட்ரஸ்கல் கூட இருந்தே குழி படிக்கிறாரு தம்பி எங்க காலத்து காதல் வேற உங்க காலத்து காதல் வேற நீங்க நாலு பேர் சேர்ந்து செவந்து மேல உட்காந்துக்கீங்க எவ்வளவு குறுக்க போனா உசு உசுன்னு விசில் எடுப்பீங்க அவன் திரும்பி பார்த்தா ஐ லவ் யூ மீங்க அவளை உங்க வலையில் விழுந்துறான் ஆனா என் பொண்ணு உங்க ஜிகுதா வேலைக்கெல்லாம் மயங்க மாட்டான் ஜனக மகாராஜா தெரியுமாடா ஜனகராஜா சீதை அவங்க அப்பாடா அவர் எப்படி வளர்த்தினாரோ அதே மாதிரி என் மகளை நெஞ்சில் போட்டு வளர்த்தினடா நீங்க என்னடானா ராவண மாதிரி வந்து இம்மகளை தூக்கி போலான்னு பாக்குறீங்க நடக்கவே நடக்காது என்னம்மா ஒரு நிமிஷம் என்னம்மா அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி அவர் ராவணன் இல்ல ராமர் தான் அடி பாவி தண்டாரி அவரு கிட்ட உன்னை எவ்வளவு தூரம் தூக்கி பேசுவேன் என்னை இப்படி திடீர்னு கீழே போட்டியே ஒரு மனசு விரும்பினா பரவாயில்ல ரெண்டு மனசு சேர்ந்திருக்கு தயவு செய்து பிரிச்சிடாதீங்க என்னப்பா காலையில வந்து ஒரே குழப்பம் பண்றீங்க ஐயா இங்க யாருக்கு எந்த குழப்பமும் இல்ல அங்க எல்லாரும் தெளிவா தான் இருக்கும் இந்த தம்பி பெரிய எம்எல்ஏ உடைய மகன்
நாங்க சாதாரணமா இந்த குடிதிரை ஆட்றோம் இந்த யூஷுவல் டயலாக் விடுங்க பையன் சைடும் பிராப்ளம் இருக்கு பொண்ணு சைடும் பிராப்ளம் இருக்கு ஒரு முடிவுக்கு வந்து இந்த தட்ட வாங்கி இது நடக்கும்னு நினைக்கிறீங்க குத்தும் குலையுமா உளுப்பா அப்படி எல்லாம் பேசாதீங்க உங்க பொண்ணு அடையதுக்காக குரு எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா द्रावण பரவாயில்லை குடிக்கு சொல்லு பரவாயில்லை குடிக்கு சொல்றாரு மயிலே நான் விளையாட்டு சொல்ல மயிலே நிஜமாவே குடிச்சிடுவேன் சொல்லு ஐயா விளையாட்டு சொல்லியா நிஜமாவே குடிச்சிடுவானா நான் ஒண்ணு விளையாடல நிஜமாவே குடிக்கு சொல்லு அவர் ஒண்ணு விளையாடல நிஜமாவே குடிக்கு சொல்றார் அப்ப கடைசியா நான் ஒரு வாட்டி பாத்துக்க சொல்லு கடைசியா ஒரு ட்ரிப் உங்களை பாத்துக்கணும் சொல்றார் அவன் உடனே பேர் சொல்லு உடனே பேர் சொல்றாரு செத்ததுக்கு அப்புறம் ஒண்ணு உடக்க முடியாது சொல்லு செத்ததுக்கு அப்புறம் உடக்க முடியாது சொல்றார் அது செத்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் சொல்லு அத செத்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாமா ஜோசன் ப்ளீஸ் நோ बेटा जोसेन बेटा पापा hey इतनी देरी ना ஜான்சன் இந்த கல்யாணத்துக்கு நிறைய எதிர்ப்பு இருக்கதால கல்யாணத்தை நாளைக்கே வெச்சுக்கலாம் ஒரு வார்த்தை சொல்லு வைத்தியரையா நாளைக்கே இந்த கல்யாணத்தை செய்து வைக்கிறேன்னு சொல்லி தட்டு மேல சத்தியம் பண்ணி கொடுங்க இல்ல ஆ ஏ ஜான்சன் என் மனசு புரிஞ்சிட்டு தான் இப்படி பழி வாங்குற சத்தியமா நான் பண்ணி வைக்கிறதா நாளைக்கு என்னடா இன்னைக்கே பண்ணி சொல்றா ஏ தம்பிகளா எனக்கு வயசாகி போச்சு இதால முடியல என்னை விட்டுடுங்கடா நீ பண்ணிக்கப்பா நல்லா இருக்கா நல்லா இருக்கு எனக்கு எங்க இருந்தாலும் நல்லா இருந்த போதா ஏ ஜான்சன் ஹா ஐ லவ் யூ வீம் வீம் ரோம் ரோம் கர்பியா கர்பியா உமர் பண்ண தேவிக்கும் அந்த பணக்கார பையனுக்கும் இன்னைக்கே கோயில்ல கல்யாணமா உன்னோட மாமா ஜான்சன் எல்லாரும் கடத்தல கல்யாண ஜாமம் வாங்கிட்டு இருக்காங்க கூட்டின உள்ளே வா சரி கேப்பியா இப்படியே என்ன பயமுறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி சத்தியம் வாங்கிட்டு இருக்கேன் எல்லாம் இந்த படுவாவினாலதான் அங்கிள் கல்யாணம் நடக்கும்போது ஏன் அவசரமா பேச நீ ஒண்ணுப்பா இந்த விஷயம் மாத்திரம் கடப்பையா தெரிஞ்சது என்ன வெட்டி போட்டு மத வேலை பாப்பான் என்ன கல்யாணம் மாலை மாலையை பெரிய இருக்கிட்டு கொடுங்க என் கழுத்துல விழ வேண்டிய மாலடாது பணத்தாசு பிடிச்ச கேட்டு நாயே என்னடா சொன்ன முதல்ல அந்த பசங்களையும் அந்த சிறுக்கையும் தீத்து கட்டணும் வாங்கடா இந்த ஊர்ல நாராயணங்கிற நாட்டு வைத்தியர் யாரு அந்த ஆள் தான் இவருக்கு ஒரு பொண்ணு இருக்காமே அந்த சிறுக்கி தீர்த்து கிட்டதான் நாங்க போய்கிட்டு இருக்கோம் எதுக்கு அதெல்லாம் கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல போயா வாங்கடா கொஞ்சம் இருங்கடா ஆமா நீ யாரு
நாங்களும் அந்த சிறுக்கையை தீத்து கட்ட தான் வந்திருக்கோம். எதுக்கு? அத நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. வேணா வண்டியில ஏறி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சிறுக்கையை தீத்து கட்டலாம். வாங்கடா வாங்க வண்டி அடியா. हॉस्पिटल अंदर चें, कुंजी पड़ गया, हॉस्पिटल अंदर चें, कमल का, हम तेरे अंदर से की बता, thank you.
மயில்சாமி பச்சல வச்சு கட்டுறதுக்கு அப்புறம் எல்லாம் சரியா போச்சு. அங்கிள், இப்பவே மணி 11 நேரமாச்சு. 11:30 வரைக்கும் தான் நல்ல முகூர்த்தம். இத விட்டா 2 மாசம் கழிச்சு தான் நல்ல முகூர்த்தம். இப்போ என்ன பண்றது? தம்பி, மன சுத்தமா இருந்தா நம்ம எங்க இருந்தாலும் கோயில் மாதிரி தான். நீ கவலைப்படாத. நம்ம வாங்கின தாலி எங்க? தெய்வத்தை நினைச்சிட்டு தாலி கட்டுப்பா. ஐயா, நீங்க தான் மூக்கல நாகசுரம் நல்லா வாசிப்பீங்களே. நீங்க நாகசுரம் வாசிங்க, நான் தவுல் வாசிக்கிறேன். சே சே, பரவாயில்ல வாசிங்க. அட வேணாம் பங்கவே. அட பரவாயில்ல வாசிங்க. சே சரி. Everybody go, be happy. Everybody gotta go, be happy. Happy, happy. Jack and Jill, I am a joy. Jill came tumbling off time. Jack fell down, broke his skull.